ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம ராயலோ ஆட்ஸ் வாட்சிங் ஒர்க்கில் என்னென்ன புது அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த வீக், அதாவது 13th மார்ச்க்கு அப்புறம் என்னென்ன புது அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு கேட்டிருக்கும். இதில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டியது, மெயில் ஐடி என்ன கொடுக்குறீங்களோ அதை நோட் பண்ணிக்கணும். பாஸ்வேர்டு என்ன கொடுக்குறீங்களோ கொடுக்கும்போது கீழே ஒரு ஐ பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தெரியும். இதுவும் கொஞ்சம் புதுசாக வந்திருக்கக்கூடிய அப்டேட் தான். நெக்ஸ்ட்டு நாமினி நேம் அப்படின்னு ஒன்று கேட்டிருக்கோம். நாமினி நேமில் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் உங்களோட ஒய்ஃப் நேம், ஒய்ஃப் ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் ஹஸ்பண்ட் நேம் போட்டுக்கலாம். சப்போஸ் அன்மேரிடாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட அம்மா அப்பா யாராவது ஒருத்தவங்களோட நேமை போட்டுக்கலாம். இல்லை பையன் வந்து பெரிய பையனாக இருக்கிறான், 18 இயர்ஸ் அபவ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட நேம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதில். ஓகேவா? இதில் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுற பிளானுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஸோ அந்த ப்ராடக்ட் சென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். அது மாதிரி பேங்க் டீட்டெயில்ஸில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு பேமெண்ட் கரெக்டாக வரும். இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஃபஸ்ட்டு பேஜ். ஓகேவா? இந்த பேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சிருக்கிறது பெஸ்ட். ஓகேவா? நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் கரெக்டாக தான் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறது தெரியறதுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. மேலே ஒரு பாட்டை வச்சு ஒரு ஸ்க்ரீன்ஷாட், கீழே பேங்க் டீட்டெயில்ஸ் வச்சு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர்னு கொடுத்ததும் நெக்ஸ்ட் பேஜ் என்னன்னா பிளான் சூஸ் பண்ணுறது. இதுலையும் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. இதை ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே பார்க்கறதே இல்லை. கீழே பார்க்காம ஃபஸ்ட் என்ன இருக்கும் அதுலேயே நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட் பேமெண்ட் மெத்தடை சூஸ் பண்ணிடுறீங்க. என்ன பிளான் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய பேமெண்ட் மெத்தடை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ 1950 அந்த ஆரஞ்ச் கலர், 5990 பிளான்னா க்ரீன் கலர் பாக்ஸ்குள்ளே இருக்கும், 500 பிளான்னா வைலட் கலர் ஒரு பர்பிள் கலர் பாக்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். பேமெண்ட் மெத்தட் இதில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. நீங்கள் ஜிபேலே மோஸ்ட்லி பே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ செலக்ட் பேமெண்ட் மெத்தடில் போயிட்டு நீங்கள் வந்து ஜிபேயை சூஸ் பண்ணிக்கணும். இல்லை மற்ற மெத்தடில் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா அது என்ன மெத்தடோ அதை கரெக்டாக நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணியிருக்கணும். இதில் இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது மூணு ஆப்ஷன் தான், ஜிபே, நெஃப்ட் ஆர் கேஷ். மூணு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நெஃப்ட் மூலமாக பேமெண்ட் பண்ணிங்கன்னா அதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் ஜிபேயே சூஸ் பண்ணிவிட்டு ஜிபேலே ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்ககிட்ட ஜிபே இல்லைன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாரோ மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் வாங்கி அதை அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜிபேனா ஜிபேயே சூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது வித்ட்ராவல் டைப்னு கேட்டிருப்பாங்க, அதில் வீக்லியாக மந்த்லியான்னு கேட்பாங்க, அந்த வீக்லியே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பை கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் வரும். அதில் இது அஸ்யூஷியல் கொரியர்னா கொரியர், ஹேண்டில் வாங்குறீங்கன்னா ஹேண்டில் இதை சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நீங்கள் பை அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் தான் நார்மலாக இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு. ஓகேவா? இப்போது நியூ அப்டேட் பண்ணதுக்கப்புறமா இதில் சின்ன சேஞ்சஸ் வந்திருக்கு. அது எப்படின்னா ட்ரான்சாக்ஷன் ஐடியை அதில் நம்ம டைப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள் ட்ரான்சாக்ஷன் ஐடி என்னமோ அதை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ப்ரௌஸ் கொடுத்து எந்த பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்களோ அதை அட்டாச் பண்ணும்போது அந்த பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் கீழே இந்த மாதிரி பெரிய இமேஜாக வரும். இதுக்கு முன்னாடி இந்த இமேஜ் வராமல் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஸ்க்ரீன்ஷாட் வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாமலே இருந்துச்சு. இந்த ஆப்ஷன் வந்ததுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேஜ் முடிச்சு கண்டினியூ கொடுத்ததும் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும், ராயலோ ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அண்ட் யுவர் ஐடி வில் பி ஆக்டிவேட்டட் வித் இன் 30 மினிட்ஸ், யுவர் லாகின் ஐடி, யுவர் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுத்து உங்களோட லாகின் ஐடி என்னவோ அதுவும் பாஸ்வேர்டும் இப்படியே வந்துடும். இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் லாகின் ஐடி பாஸ்வேர்டு மிஸ்டேக் அதாவது மறந்து போயிடுச்சு அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் நியூ அப்டேட் பண்ண ஒரு ஆப்ஷன் தான். இதுவும் சப்போஸ் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லாகின் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களோட ஐடி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு ஃபைனல் வெரிஃபிகேஷனுக்காக. இப்போ உங்களோட பேமெண்ட் ப்ரூஃப் வந்து மேட்சாக இல்லாததுனால தான் இந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களோட பேமெண்ட் ப்ரூஃபை கரெக்டாக அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு கீழே கிளிக் ஹியர் அப்லோட் கரெக்ட் பேமெண்ட் ரசீப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேஜ் போகும்போது நீங்கள் நார்மலாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஃபைனலாக ஒரு பேமெண்ட் பேஜ் வரும் இல்லையா, அந்த பேஜ் தான் வரும். அதில் உங்களோட பேமெண்ட் ப்ரூஃபை ப்ரௌஸ் பண்ணி எடுத்துட்டு உங்களோட யூபிஐ ஐடி என்னமோ ட்ரான்சாக்ஷன் ஐடி என்னமோ அதையும் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டு பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஓகேவா? இந்த ரயலோ ரீ ரிக்வஸ்ட் பேமெண்ட் ஸ்லிப் இஸ் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அண்ட் யுவர் ஐடி வில் பி ஆக்டிவேட்டட் வித்தின் 30 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவான், சொல்லி ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் திரும்ப பண்ணும்போது எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ்லேயே உங்களோட ஐடி ஆக்டிவேட் ஆகிடும். இது ஆஃபீஸ் டைமிங்க்கு தான் பொருந்தும், மிட் நைட் அந்த மாதிரி டைமில் நீங்கள் பண்ணிங்கன்னா இது அப்ளிகபிள் ஆகாது. புதுசாக வந்திருக்கிற இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் லாகின் பண்ணி உள்ள போனதுக்கப்புறமா ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராயலோட லோகோ இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மை ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன், இது வந்து ஆல்ரெடி இருந்த ஆப்ஷன் தான், கம்பெனி ப்ரொஃபைல், லாகவுட், இது மூணுமே ஆல்ரெடி இருந்தது. இப்போ வந்து இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் ரிக்வஸ்ட் அப்படின்ட்டு ஒரு புது ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மை ப்ரொஃபைல் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் தான் இருந்துச்சு. லாஸ்ட் வீக் நேற்று வரைக்கும் வச்சுக்கோங்களேன், இது 13th மார்ச் வரைக்கும் இந்த ஆப்ஷன் எடிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேம் அதிலேயே பேங்க் டீட்டெயில்ஸ் ரிக்வஸ்ட்னு தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதில் வார்னிங் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எப்படின்னா ஒன்லி தோஸ் ஹூ ஹேவ் மிஸ்டேக்கன்லி ரெஜிஸ்டர்ட் தேர் பேங்க் அக்கௌண்ட் கேன் யூஸ் திஸ் ஆப்ஷன் டு கரெக்ட் இட், டோன்ட் லெட் அதர்ஸ் யூஸ் இட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து
ராங்காக இருக்குதோ அவங்க மட்டும்தான் இதை வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, மேலே இருக்கிற லோகோவில் போய் மை ப்ரொஃபைல் போயிட்டு இதில் கீழே போய் பார்த்துக்கோங்க. உங்கள் பாஸ்புக் வச்சு செக் பண்ணிக்கோங்க, அக்கௌண்ட் நேம் கரெக்ட் தானா, அப்புறமா பேங்க் நேம், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இது எல்லாமே கரெக்ட் தானா, ஐஎஃப்எஸ்சி கோட் கரெக்டாக 0O கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. பிரான்ச், பேன் கார்டு நம்பர், இது இவ்வளவும் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கீங்க பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் இதை அப்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ மேபி இதில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் பேங்க் டீட்டெயில்ஸ் ரிக்வஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு இதை கரெக்ஷன் பண்ணி என்ன மிஸ்டேக் இருக்கோ அதை கரெக்ஷன் பண்ணி ரிக்வஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கணும். ஓகே, அவங்க அதாவது கம்பெனி சைட்லேருந்து இதை பார்த்ததுக்கப்புறமா அந்த ரிக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணி அப்டேட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? சப்போஸ் இதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்னா தயவுசெய்து இதில் எந்த மாடிஃபிகேஷனும் இதில் பண்ணிடாதீங்க. ஓகேவா? இது எல்லாமே லாஸ்ட் வீக் பண்ண அப்டேட் மூலமாக வந்த நியூ அப்டேட்ஸ் தான். ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் புதுசாக ஐடி போடும்போதும் சரி, உங்களுக்கு பேமெண்ட்டை வந்து வரதுக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீட்டாக ப்ரொசீட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ராயலோ பற்றின நியூ அப்டேட்ஸுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.